மார்னிங் டு எவ்ரிபடி, இன்றைக்கி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேக்கரி ஷாப் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ், என்ன எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி தயாரிக்கிறது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நம்ம பேக்கரி ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி திங்க் பண்ணணும், எப்படி பேங்க் லோன் வாங்கணும், இன்ட்ரெஸ்ட் 5 லட்சம் வாங்கினா 10 லட்சம் வாங்கினா எவ்வளோ நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டணும், எவ்வளோ இன்கம் நம்மளுக்கு வரும், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆகும், என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இதில் இருக்குது, ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட் எப்படி தயாரிக்கும், இதெல்லாமே தான் நம்ம வந்து ஒரு எந்த ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியும் நார்மலாக வந்து எவ்வளோ நம்ம கையில் இருக்குது, எவ்வளோ பேங்கில் வாங்கணும், எப்படி ப்ரொசீஜர் அப்படின்னு எல்லா பேங்க்லையும் கேட்கக்கூடியது. ஸோ இது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூவாக இருக்கும். இந்த என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஒரு பேக்கரி ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நான் எப்போயுமே சொல்கிறது நம்ம ஃபேமிலிகிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதை விட ஃபேமிலி, ஒய்ஃபு, மதர், ஃபாதர், பிரதர் இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு இனி மெட்டீரியல்ஸ் வாங்கணுன்னா அது வாங்குறதுக்கு வெளியில் போகும்போது நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணுறது அவங்க தான். நம்மளுக்கு லாஸ்னாலும் ப்ராஃபிட்னாலும் ஷேர் பண்ணுறது அவங்க தான். ஸோ எப்பயுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலிகிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா அவங்கள்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதே பேக்கரி ஷாப் எத்தனை பேர் வச்சுருக்காங்க, 4-5 பேர் வச்சுருந்தாங்கன்னா அவங்கள்டையும் போயிட்டு நம்ம இது பண்ணணும், எப்படி அவங்க பண்ணிக்கிறாங்க, என்ன ஏது எல்லாரும் அப்சர்வ் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம தொழிலாக ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் எப்போவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிட்டியில் வந்து சேட்டன் டீ கடைன்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு கல்லால் உட்காந்துட்டு இஞ்சி டீ வந்து அவர் போட்டு கொடுப்பார். கிட்டத்தட்ட ஒரு டைமு நீங்கள் பார்க்கும்போதே 10 இல்லைன்னா ஒரு 20 பேர் டீ குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்போயுமே குடிச்சிருப்பாங்க. டீ குடிக்கும்போது ஒரு டீ, எனக்கு ஒரு வடை இல்லைனா ஒரு பஜ்ஜி ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு ஆளே கிட்டத்தட்ட 30 ரூபா to 40 ரூபா வந்து 40 ரூபா 50 ரூபாய்க்கு வந்து டீ குடிப்பாங்க. ப்ளஸ் நல்லா இருந்துச்சுன்னா தென் ஸ்நாக்ஸு தென் அது இதுன்னு நம்ம வாங்கி போவாங்க, 50 ரூபாய்க்கு வாங்கி போவாங்க. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் இருக்குது, 10 மணி நேரம் இருக்கிறதுல 10 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒரு 100 பேர், ஒரு மணி நேரத்துக்கு 10 பேர் வந்து டீ குடிக்க வராங்க. நம்ம எடுத்துக்கிட்டால் கூட 10 மணி நேரத்துக்கு 100 பேர் வர்றாங்க. அந்த கால்குலேஷனில் தான் நம்ம வந்து இந்த பேக்கரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வருது, என்னென்னலாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு ஒரு தெளிவான ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, ஃபர்தராக உங்களுக்கு இது பண்ணலாம். எப்பயுமே நம்ம வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லொக்கேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாக்கிங் கஸ்டமரு, பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு அப்படின்னு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நல்லா லாபகரமாக இருக்கும். ஆட்கள் வந்துட்டு வந்துட்டு போவாங்க. ஸோ கண்டினியூஸாக இருக்கும். தென் ரிமோட் ஏரியாவில் பாட்டில் டீ கடையில் பேக்கரி வச்சிட்டோம்னா அங்கே யாரும் வர்றது அந்த ஏரியாவில் கிராஸ் பண்ணுறவங்க வந்து நின்று குடிச்சிட்டு போனால் மட்டும்தான் உண்டு. ஸோ லொக்கேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏரியா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 200 ஸ்கொயர் ஃபீட்டே இதுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். என்னென்ன வேணும்னா அந்த பேக்கரிக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். பிரெட் மேக்கிங்க்கு, பப்ஸ் மேக்கிங்க்கு, ஸ்லைசிங்க்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட வெரைட்டிஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். தென் வந்து ரா மெட்டீரியல் எப்பயுமே இப்போ பேக்கரிக்கு வந்து என்னோட அசம்ஷன் படி லெஸ் இன்வெஸ்ட்மெண்ட், 5 லட்சம் to 10 லட்சம் வரைக்கும் மேக்ஸிமம் 10 லட்சம் வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுக்குள்ளேயே மிஷினரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கணும். சப்போஸ் நான் வந்து 5 லட்சம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கேன்னா 4 லட்சம் வரைக்கும் நம்ம மெட்டீரியல் மிஷினரி வாங்கினா போதும். 1 லட்சம் எப்பவுமே ஒர்க்கிங் கேபிட்டல், ரன்னிங் கேபிட்டல், இந்த கோதுமை ஆயில் பேஸ்ட்டு மற்ற எல்லாமே நான் வாங்கி வைக்கிறதுக்கு அது 1 லட்சம் கையில் இருக்கணும். 10 லட்சம் நான் வந்து இன்வெஸ்ட் லோன் வாங்கணும் அப்படின்னா 8 லட்சத்துக்கு வந்து நான் வந்து மிஷினரிலாம் வாங்கிட்டு 2 லட்சத்தில் கையிருப்பு வைக்கணும். ஏன்னா அதுதான் நம்ம ரொட்டேஷனில் போட்டு நம்ம எடுக்கக்கூடிய அமௌண்ட்டு. இங்கே சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிவா காஃபி பார்னு எல்லா இடத்துலையும் இருக்கும், முக்குக்கு முக்குக்கு இருக்கும். இது ஒரு பிராண்டாகவே இருக்குது. ஏன்னா நான் கேட்டதில் வந்து இந்த சிவா காஃபி பார்ங்கிறது வந்து சிவா அந்த ஃபஸ்ட்டு வந்து அவர் பால்காரரு, அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார். நமக்கு குவாலிட்டியான இது கொடுத்ததுனால அவர் அங்கங்கே குடிக்க ஆரம்பித்தாங்க காஃபி டீ எல்லாம். ஸோ அவர் என்ன பண்ணார், முக்குக்கு முக்கு அவர் பிராண்டு வச்சுருவாங்க. அவரோட ஸ்நாக்ஸு, அவரோட பால், தென் அவர் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த கடையில் இருக்கும். இதுதான் ப்ளஸ் சம் அமௌண்ட்டு அவர்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நேம் சேர்க்கைக்கு அவங்க வைக்கிறாங்க, நல்ல லாபகரமாக ஓடுது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நீங்கள் சாந்தி ஸ்வீட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்படி எல்லா இடத்துலையும் கும்பகோணம், நாமக்கல் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சம் பிராண்டடில் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ டீ டைம்னு ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. அது நல்லா
நல்லா விளம்பரப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் ஷைனிங்காக அதெல்லாம் இருக்குது. ஸோ மக்களை கவர் பண்ணணும். ஓகே, இந்த கடையில் போனால் சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சாதாரண டீ கடைக்கும் ஒரு பேக்கரிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஏன்னா பேக்கரிங்கிறது வந்து டீ கடையோட கொஞ்சம் அட்வான்ஸ்டான உள்ள ஒரு இது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம பிராண்டடாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் நம்மளுடைய ஓன் நேமை போட்டு நம்ம பிராண்ட் பண்ணிக்கலாம். இந்த சோர்ஸ் வந்து பேங்க், இல்லைனா ஓன் மணி இருந்தாலும் அது ஓகே. பட் என்னுடைய சஜஷன் என்னென்னா, ஓன் மணியோட பேங்க்குக்கு போனால் தான் நம்மளுக்கு இதாகும். ஏன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அதை கட்டணும், மற்ற செலவெல்லாம் கட்டணும் பண்ணி மீதி உள்ள இன்புட்டை வந்து நம்ம சேர்த்து இல்லைனா ஃபர்தராக பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணலாம். ஸோ எப்போயுமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணணும். இன்றைக்கி வந்து இத்தனை பேர் டீ குடித்தாங்க, இது இது இருக்குது, இவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, இவ்வளோ மெட்டீரியல்ஸ் வாங்கணும். ஸோ நீங்கள் லாபம் நஷ்ட கணக்குகள் நீங்கள் வந்து நோட் பண்ணி ஆகணும். ஸோ அமௌண்ட்டு நம்ம டிசிஷன் பொறுத்து தான் இருக்குது, என்னென்ன இதில் இன்வெஸ்ட் பண்ணால். இப்போ நம்ம ஓனாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைனா லீஸ்னால் லீஸ் அக்ரிமெண்ட் கண்டிப்பாக போடணும். மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த மெஷினரி வந்து லோன் அமௌண்ட்லேருந்து 10% கம்மியாக தான், 10-20% கம்மியாக தான் நம்ம வைக்கிறோம். ஏன்னா அதை வந்து ரன்னிங் கேபிட்டலாக நம்ம யூஸ் பண்ணணும். மேன் பவர் கண்டிப்பாக 2 பேர் இல்லை 3 பேர் கடையில் தேவைப்படும். டீ ஒன்று டீ மாஸ்டர் தேவைப்படும், ஒன்று சப்ளையர் ஒன்று தேவைப்படும், கல்லால் ஒருத்தவங்க வேணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கல்லால் உட்காந்திங்கன்னா கூட மற்ற 2 பேர் டீ போடுறதுக்கும் சப்ளை பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வேணும். ஸோ அதோட கால்குலேஷன் நம்ம எடுத்துருப்போம். உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, டெடிக்கேஷனு, சின்சியாரிட்டி இதெல்லாமே தான் உங்களை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டுட்டு போகும். என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்னா, மெயினாக வாக்கிங் கஸ்டமர் வந்து நீங்கள் எப்படி கவர் பண்ணுறீங்க அதை பொறுத்து இருக்குது. ஸோ நம்ம ரோட்டில் போகிறாங்க, முக்கில் நம்ம கடை போகிறோம், கண்டிப்பாக டீ குடிச்சிட்டு போகலான்னு நினைப்பாங்க. ஆஃபீஸ் பக்கத்தில் ஏதாவது டீ போட்டோம், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் டீ போட்டோம், எஸ்ஆர்ஓ சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஏதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பக்கத்தில் டீ போட்டோம்னா கண்டிப்பாக ஆட்கள் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் எப்போயுமே ஸ்கூல்ஸு, காலேஜஸ்ஸு, பேங்க்ஸ், ஏன்னா பேங்க் வந்து காலையில் 9:30 ஸ்டார்ட் ஆகி 7:30-8 மணி வரைக்கும் போகுது. ஸோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம்னா 5:00 to 6:00-7:00 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த டைத்தில் வந்து நீங்கள் ரெகுலராக ஒரு 4-5 பேங்குக்கு சுண்டல், இல்லைன்னா பேக் பப்ஸு, இல்லைனா வந்து பேக்கரி ஐட்டம்ஸ் அப்படி நீங்கள் சப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெகுலர் ஆர்டர் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு இதாகும். ஸ்கூல்ஸ் ஃபங்க்ஷன்ஸு, தென் வந்து ஏதாவது சைல்டு ஏதாவது குழந்தைங்களோட பிறந்த நாளுக்கு ஸ்கூல்லே கொஞ்சம் எதாவது ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த கிளாஸஸில் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 50 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸை சப்ளை பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் வந்து ரெகுலராக ஆர்டர் எடுத்துக்கலாம். வித் லெஸ் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுடைய ப்ராஃபிட் வந்து கம்மியாக காமிச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் பிராண்டட் மெட்டீரியலாக மில்கா, பிரெட்டு, பிரிட்டானி அவங்களாம் அவங்களுடைய மெட்டீரியல் வந்து வைப்பாங்க. ஸோ அவங்க உங்கள் பேக்கெட்டில் வைக்கிறேன், இப்போ வந்து எடுத்துக்கிட்டோம், உங்களுக்கு 10%, 20% கமிஷன், அது ஒரு ஆர்டர் சேல்ஸு. கூல்ட்ரிங்க்ஸ், கோகோ கோலா, பெப்சி அப்படியெல்லாம் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து அவங்க ரேக்கை வச்சுட்டு அதுக்குள்ளேயே எல்லா இன்புட்டையும் எல்லாம் வச்சுருவாங்க. ஸோ அவங்க ஃப்ரிட்ஜு அவங்க ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. லெஸ் மார்ஜினோட நீங்கள் வந்து வி கேன் கெட் இட். இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்சோ இந்த பேக்கரி பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மி, பட் லாபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எது உங்கள் டெடிக்கேஷனும் இது. ஸோ அதுக்கு நீங்கள் மார்க்கெட் ஸ்டடி பண்ணணும். ஒரே இடத்துல ஒரே தடவை 4-5 பேக்கரி போட்டாலும் ஓடாது. ஸோ பேக்கரிங்கிறது வந்து எந்த இடத்துல நம்ம போடணும், தென் வந்து மெயினாக நீங்கள் பாட்டில் 1st ஃப்ளோரு 2nd ஃப்ளோரில் போட்டாலும் யாரும் வர மாட்டாங்க. ஸோ நம்ம எப்போயுமே கிரவுண்ட் ஃப்ளோரு, இந்த கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்கள், ஸோ அது ரெண்டெல்லாம் அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். பேங்க் லோன் போகும்போது என்னென்னா, மெயினாக அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கணும், எம்எஸ்என்எஸ் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருக்கணும், தென் வந்து இதெல்லாம் வந்து பேங்க்ஸ் வந்து எதிர்பார்க்கக்கூடியது. ஷாப் லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் கவர்மெண்ட்டை. சப்போஸ் டீலர்ஷிப் இருந்துச்சுன்னா, சப்போஸ் இந்த நேம் பிராண்டு நேம் தான் நான் டீலர்ஷிப்னு இங்கே எழுதியிருக்கேன், அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் நோ ப்ராப்ளம். பேன் கார்டு, ஆதார் கார்டு இருக்கணும். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்களே ரெடி பண்ண கற்றுக்கணும். எப்படி அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், ப்ராஜெக்ட் பேலன்ஸ் ஷீட்டை நீங்களே போட கற்றுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் எங்கே உங்களுக்கு லாபம் வருதா நஷ்டம் வருதா, எங்கே ப்ளஸ் மைனஸ் பண்ணணும், எங்கே நான் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். கொட்டேஷன்ஸ், மிஷினரிக்கு கண்டிப்பாக எக்யூப்மெண்ட்ஸ் கொட்டேஷன் வேணும். அந்த கொட்டேஷனுக்கு தான் பேங்க் வந்து லோன் அந்த டிடி ஆர்டிஜிஎஸ் அனுப்புவாங்க. லீஸ் டாக்குமெண்ட், 5 வருஷம் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக லீஸ் ஏறும், 5 வருஷமும் இருக்கணும். கண்டிப்பாக மார்க்கெட் ஸ்டடி நீங்கள் பண்ணியிருக்கணும். சப்போஸ் இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் வந்து 5 லட்சம் நான் லோன் அமௌண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக சொல்கிறேன், 71,000 to 1,00,000 வரைக்கும் மந்த்லி நல்ல சேலரி கிடைக்கும். இயர்லி 8,50,000 to 10,00,000 வரைக்கும் நல்ல இன்கம் கிடைக்கும், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. பட் உங்களுடைய இடம் மார்க் இடம் இடத்தை பொறுத்தும் குவாலிட்டியை பொறுத்தும் தான் இந்த சேலரி எல்லாம் இருக்குது. ஸோ லோன் அமௌண்ட் 5 லட்சம் to 10 லட்சம் இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9.5% நார்மலாக போட்டிருக்கோம். ஏன்னா முத்ரா லோன் எபோவ் up to 2 lakhs, முத்ரா லோன் 2 to 10 lakhs வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ less than 2 lakhs பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா பேங்க் 9% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். இப்போலாம் ரெப்போ ரேட்டுன்னு வந்துடுச்சு, போக 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 இதை கம்மியாகும். 2 லட்சத்துக்கு 10 லட்சம் வாங்கினீங்க அது வந்து 9.5% ஆகும். ஸோ இப்போ வந்து முத்ரானா 10 lakhs வரைக்கும் இருக்கும்.
பிஎம்இஜிபி நீட் ஸ்கீம்ஸு ஸ்டாண்டப் இந்தியா அதெல்லாம் 10 லட்சத்துக்கு மேலே கூட நம்ம வாங்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 10.50 இருக்கும். ஸோ வேரியேஷன்ஸு, ஸோ எப்பயுமே என்னுடைய கணிப்பை பொறுத்தவரை மேக்ஸிமம் 10 லேக்ஸ் வரைக்கும் ஒரு பேக்கரிக்கு வாங்கினீங்கன்னா நல்லபடியாக ரன் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட்டும் கரெக்டாக பே பண்ணலாம், உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திருப்பி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸு, ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து என்ன சொல்ல நான் ஒருத்தர் சார்ட்டை கேட்டேன், அந்த பேக்கிங்கில் வந்து ப்ரெட்டை கரெக்டாக கட் பண்ணுறது, ஸோ கரெக்டாக வந்து 1/2 இன்ச் கட் பண்ணுற மாதிரி மிஷின் இருக்குது. ஸோ நம்ம மேனுவலாக கட் பண்ணால் அதிகமாகவும் இதாகும், ஸோ நம்மளுக்கு டைம் கன்சியூமிங் ஆகும். தென் வந்து ஸ்லைசிங்கு, இந்த பப்ஸ் அப்படியே மடிக்கிறது, இதுக்கெல்லாமே மிஷினரிஸ் இருக்குது, ஓவன்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு குவாலிட்டியாக நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்னென்ன தேவைப்படணும் வாங்கிட்டு ஃபர்தராக ஒவ்வொன்றா நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து டெவலப் நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாக நீங்கள் கட்ட வேண்டியது வரும். ஸோ நான் வந்து 5 வருஷம் இருக்குது, இஎம்ஐ வந்து நான் 5 லட்சம் வாங்கினா 10,500 மாதம் நான் பே பண்ணணும். 10,500 எப்படின்னா 3,500 இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 7,800 வந்து ப்ரின்ஸிபலுக்கும் போகும், பிரித்து தான் போகும் இந்த இஎம்ஐ. ஸோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,26,000 கிட்ட நீங்கள் கட்ட வேண்டியது வரும், ப்ரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் 6,26,000 வரைக்கும் நீங்கள் லோன் முடியும் போது வரும். ஸோ அதே இது 10 லட்சம் வாங்கினீங்கன்னா நீங்கள் 21,000 மாதம் கட்ட வேண்டியது வரும், 6,000 இன்ட்ரெஸ்ட்டு, மீதி ரிமைனிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து 15,000 வந்து பிரின்சிபல்ஸுக்கு போகும், 2,52,000 டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ 12,52,000ங்கிறது வந்து உங்களுடைய பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் டோட்டலாக நீங்கள் கட்டி பிடிக்கிறது, 5 லட்சம் ப்ளஸ் 26 லட்சம், 10 லட்சம் 12, இதுதான் சிம்பிளான கான்செப்ட். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுறது எந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன இன்கமும் கிடைக்கும், நார்மலாக டீ காஃபி ஸ்நாக், ஒரு டீ வந்து 10 ரூபா, ஒரு காஃபி வந்து 15 ரூபா, ஒரு வந்து பாதாம் பால் வந்து ஒரு 12 ரூபா 15 ரூபா, ஒரு பப்ஸு 15 ரூபா, எக் பப்ஸாக வெஜ்ஜு இதெல்லாம் நீங்கள் வந்து எக் பப்ஸ் நீங்கள் வாங்கும்போது 8 ரூபா 7 ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து நீங்களே ரெடி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நீங்கள் வாங்கி சேல் பண்ணுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்களே பண்ணுறது வந்து கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும், இல்லைனா நீங்கள் அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்டடி பண்ணிவிட்டு வாங்கி விற்கிறது நல்லதா, இல்லைனா நம்மளாக பண்ணுறது, ஏன்னா நல்லா மாஸ்டர் கிடைக்கணும். ஒரு மாஸ்டருக்கு 500 ரூபா நம்ம 500 ரூபா to 600 ரூபா நம்ம கொடுத்தாகணும் பேக்கிங் ஐட்டமுக்கு. ஸோ அதெல்லாம் பொறுத்து நீங்கள் வந்து பார்க்கணும் டீ இது. ஸோ நார்மலாக என்னென்ன கேட்டிருக்கேன் நான் பார்த்துருக்கேன்னா ஒரு ஆள் வந்து ஒரு டீ குடிக்கிறாங்க, ஒரு பப்ஸு சாப்பிட்றாங்க, ஒரு வடை சாப்பிட்றாங்க 50 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்கு வாங்கி போகிறாங்க, 100 பேர் வந்து ஒரு நாளைக்கு வராங்க, 10 மணி நேரம் ஒரு நான் என்னுடைய கடை நடக்குது, காலையில் 9 மணி ஈவினிங் 9 மணி வரைக்கும், 1 மணி நேரத்துக்கு 10 பேர் தான் வராங்க, கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கு 10 பேர் வராது, கண்டிப்பாக ஈஸி. ஸோ இயர்லி மார்னிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் கம்மியான கூட்டங்கள் வரும், 3 மணிக்கு மேலே up to 8 மணி வரைக்கும் நல்ல கூட்டங்கள் 10 பேருக்கு மேலே வரும். ஸோ அதான் ஆவரேஜாக 10 பேர் 1 மணி நேரத்துக்கு வருவாங்க, 10 மணி நேரத்துக்கு 100 பேர் வருவாங்கன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு 10,000 டீ காஃபி ஸ்நாக்ஸ் இதுலேருந்து பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து அவங்களுக்கு 10,000 கிட்ட வர்றது மாதிரி நான் பிளான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து டெய்லி இன்கம் 10,000, மந்த்லி இன்கம் 2,50,000 வருது, இயர்லி இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 லட்சம் வந்து இதில் வந்து நம்மளுக்கு இன்கம் வருது, சேல்ஸ் ஆகுது. பட் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இப்போ மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும், என்னென்ன கோதுமை வாங்கணும், தென் ஆயில் வாங்கணும், தென் இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் வாங்கணும், பால் வாங்கணும். ஸோ இதெல்லாமே கிட்டத்தட்ட நான் வந்து 15 லட்சம் வருஷத்துக்கு போட்டிருக்கேன், ஒரு நாளைக்கு 3,000, ஒரு மாதத்துக்கு 1,25,000, ஒரு வருஷத்துக்கு 15 லட்சம் போட்டிருக்கேன் மேன் பவர். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டீம் மாஸ்டர் இருப்பாங்க, ஒரு சப்ளையர் இருப்பாங்க, தென் வந்து அடுத்து அடிஷனலாக கல்லால் ஒருத்த நீங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து நார்மலாக இந்த கலபேஷன் கொடுக்க மேன் பவர் 3 பேர் நான் எம்ப்ளாய் பண்ணால் 500 × 25 நாளைக்கு 12. ஸோ 4,50,000 நம்மளுக்கு வருஷத்துக்கு போகுது பவர், இபி நம்மளுக்கு பவர் கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படுது. 4,000 வந்து மாதம் ஆகுதுன்னு பில் வாங்கினா 50,000 வந்து நம்ம வந்து இயர்லி பே பண்ணோம். பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து 6,000 மாதத்துக்கு அப்படின்னா நான் வந்து 5 to 10 lakhs நான் கால்குலேஷனில் இது எடுத்திருக்கேன், 5 lakhsனா இதுலேருந்து 75% கம்மியாகும். ஸோ 75,000 நான் மந்த்லி பே பண்ணுறேன், ரெண்டல் காஸ்ட் வந்து நான் அந்த ரெண்டலுக்கு வந்து 3,000 நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக 50,000 கிட்ட வருஷத்துக்கு கொடுக்குறேன். தென் வந்து நெட் ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா வந்து மாதத்துக்கு 21,000 கண்டிப்பாக வரும், இதில் வந்து இந்த இது பேக்கரியில் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் வரும். ஸோ வித்து நெட் ப்ராஃபிட்டு இயர்லி வந்து 8,50,000 வருது, இதை தான் அப்படியே நான் தூக்கி ப்ராஜெக்ட் பொருளில் போட்டிருக்கேன். ஸோ நேம் வந்து இப்போ எக்ஸாம்பிளில் மோகன் காஃபி ஃபார், இல்லை சிவா காஃபி ஃபார், நர்மதா காஃபி ஃபார், ஆராதனா காஃபி ஃபார், ஏதாச்சும் நம்ம டிஃப்ரெண்ட் நீங்கள் நேம் வைக்கிறது இதுதான். ஸோ கொஞ்சம் ஷைனிங் போர்டாக வித் டெக்கரேட்டடாக 4-5 சேர் போட்டு, தென் டீ குடிக்கிறதுக்கு அந்த பெஞ்சு சோபாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயங்கார் பேக்கரிஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாமக்கல் திருச்சி சேலம் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஐயங்கார் பேக்கரின்னு இருக்கும், நாங்கள் போய் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் நல்லா போன உடனாலே ஏரியா அகலமாக இருக்கும், வித்து நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடியாக எல்லாம் வச்சுருப்பாங்க, பப்ஸ் மெயினாக
போகிறது பப்ஸ் தான் அங்கே போய்கிட்டே இருப்பான். ஸோ அப்படி வெவ்வேறு டைப் ஆஃப் பேக்கரிஸ்லாம் இருக்குது. ஸோ இது ஜஸ்ட் இன் எக்ஸாம்பிள் ஒன்லி. ஸோ அட்ரஸ் உங்களுடைய அட்ரஸ் கொடுக்கணும், உங்களுடைய ஏஜ் கொடுக்கணும், என்ன ஸ்கீம்னா முதிராவில் வாங்க போகிறீங்களா இல்லைனா வந்து பிஎம்இஜிபி நீட் ஸ்கீமு என்ன ஸ்கீம்ல நீங்கள் தாட்கோ யூஐஇஜிபி என்ன ஸ்கீம்ல நீங்கள் வாங்க போகிறீங்க, லோன் அமௌண்ட்டு எவ்வளவு. ஸோ இது நார்மலாக 5 to 10 வரைக்கும் என்னோட சஜஷன் படி 10. சப்போஸ் ஒவ்வொருத்தங்க 15 லட்சம் வரைக்கும் வாங்குவாங்கன்னா ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக வாங்குவாங்க. பட் அதிகமான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி இனிஷியல் பீரியடில் உங்களுக்கு தடுமாறதை விட கம்மியான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸ்கீம் நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும், அது வந்து முத்ராவா இல்லைனா வந்து பிஎம்இஜிபிஆர் அப்படின்னு நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். மார்ஜினை வந்து ஸோ அக்கடி 25% எப்பயுமே 25% எக்யூப்மெண்ட் மார்ஜின் கொண்டு வரணும். இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் நம்ம வாங்கினோம்னா அது கிட்டத்தட்ட 25% ஸ்டாக்ஸில் வரணும். ஸோ நெட் சேல்ஸ் 30 லட்சம், எக்ஸ்பெண்டிச்சர் 21,50,000, ப்ராஃபிட் 8,50,000 வருது. இண்டஸ்ட்ரோட சேர்த்து தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் 75,000 வருது. கரண்ட் ரேஷியோ எப்பயுமே ரேஷியோஸ்ன்னு ஒன்று பார்ப்பாங்க, அசட் எவ்வளோ இருக்குது லைபிலிட்டி இருக்குது அதான் கரண்ட் ரேஷியோம்பாங்க. டிஎஸ்சிஆர் ரேஷியோம்பாங்க, டெப்த் சர்வீஸ் கவரேஷ், இதெல்லாம் வந்து சாதாரண கவரேஜ் ரேஷியோஸ். அதை டீட்டெயிலாக போனால் இதெல்லாம் இதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அது தெரிஞ்சதுக்காக போட்டிருக்கேன். ஆக்டிவிட்டி மெயின் என்ன ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க பேக்கரி, ப்ளஸ் வந்து ப்ரொஃபைல் ஆஃப் த பாரோயர், மேனேஜரியல் கெப்பாசிட்டி, ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி, டெக்னிக்கல் வையபிள் அப்படின்னு கிட்டத்தட்ட நீங்களே உங்களுடைய இதை பற்றி எழுதிடணும். ஸோ மேனேஜர்லாம் யார் பண்ணுறாங்க, இப்போ நான் வந்து இவ்வளோ படி வந்து டிகிரி முடிச்சிருக்காரு, இவர் இவருக்கு கீழே 3 பேரை போட்டிருக்கோம், 3 பேரை வச்சு நான் எம்ப்ளாய் பண்ண போகிறேன், நான் இந்த ஸ்கூல் சாரதா ஸ்கூலு, நான் வந்து இந்த வித்யாலயா அங்கெல்லாம் நான் வந்து சப்ளை பண்ண போகிறேன், தென் வந்து காலேஜஸ் இந்த அன்னை தெரசால் காலேஜஸ்க்கு இல்லைன்னா அப்படி காலேஜஸ்க்கெலாம் மெட்டீரியல்ஸ் நான் இந்த பாக்ஸில் சப்ளை பண்ண போகிறேன்னு ஒரு ஹிஸ்ட்ரி போடணும். ஏன்னா எப்பயுமே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறத வந்து உங்களை பிரதிபலிக்கிறது மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு. ப்ரொவிஷனல் பேலன்ஸ் ஷீட்னா என்ன, ஒன்று ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டு என்ன எக்ஸ்பென்சஸ், இங்கே எக்ஸ்பென்சஸை பார்த்தது தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், பவர், இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ், நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் சேர்த்து 30 லட்சம் வருது. சேல்ஸ் வந்து வருஷத்துக்கு 30 லட்சம் வருது. பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளவு கேபிட்டல் அண்ட் லைபிலிட்டிஸை சேர்த்து தான் பேலன்ஸ் ஷீட்டு, ஃபிக்ஸட் அண்ட் அதர் கரண்ட் அசட், கரண்ட் அசட்டை சேர்த்து தான் பேலன்ஸ் ஷீட். இதெல்லாம் சேர்த்து இதை வச்சு எனக்கு இவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய பெஸ்ட்டு சஜஷன் என்னென்னா, பேக்கரி பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 71,000 to உங்களுக்கு மாதம் 71,000 கண்டிப்பாக கிடைக்கும். வருஷத்துக்கு 8,50,000 to 10 லட்சம் கன்ஃபார்ம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது மார்க்கெட் ஸ்டடி வித் ஃபேமிலி டிஸ்கஷன் அண்ட் எக்யூப்மெண்ட், கரெக்ட் எக்யூப்மெண்ட் பர்ச்சேசஸ், எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கிட்ட கேதர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தரும். எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம அதாவது பொறாமப்படுறது கிடையாது, கம்பரேட்டிவ் தான். சேட்டா டீ கடையில் வந்து அவங்க உட்காந்துட்டு இஞ்சி டீயும் காஃபியும் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது, அதுதான் என்னுடைய உங்களுக்கு சஜஷன். கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு இதை மோட்டிவேட்டாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு பிஸ்னஸாக தரும். ஏதாச்சும் தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ.